ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 7 days லோன் அப்ளிகேஷன்லேருந்து எப்படி தப்பிக்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இன்னுமே 7 days லோன் அப்ளிகேஷனில் லோன் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ தெரியாதனமா, ஸோ அப்படி லோன் எடுக்கிறவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு புரியாது. மேக்ஸிமம் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே நிறைய அப்ளிகேஷன் இருக்குது தான் செய்யுது, லோன் அப்ளிகேஷன். இந்த இன்னும் ஃபேக்கான அப்ளிகேஷன் நிறையா வந்துட்டு தான் இருக்குது. ஒரு அப்ளிகேஷன் ரிமூவ் ஆனால் அடுத்தடுத்து அவங்களே அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த லோன் அப்ளிகேஷன் வந்து ஒரு வைரஸ் மாதிரி பரவிட்டே வருது. ஸோ இதை வந்து தடுக்கணும்னா நம்மளால் முயன்றால் தான் வந்து தடுக்க முடியும். நாம் அதில் அப்ளை பண்ணாமல் இருந்தால் தான் அதை வந்து தடுக்க முடியும். இப்போ வந்து அதுலேருந்து வந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்பட்டாலுமே நீங்கள் இந்த ஆன்லைன் லோனை வந்து எடுக்காதீங்க. ஸோ அதை வந்து கண்டுக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து லோன் எடுத்துட்டீங்க, ஸோ மறுபடியும் அதுலேருந்து வந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, முதல்ல நீங்கள் எந்த நம்பர்லேருந்து லோன் எடுத்தீங்களோ அப்ளை பண்ணிங்களோ அந்த நம்பரை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து யூஸ் பண்ணாமல் இருங்க. அதேமாதிரி அந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, ப்ராப்பராக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. செட்டிங்ஸில் போய் பெர்மிஷன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ஒரு ப்ராப்பராக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அந்த அப்ளிகேஷனை. ஸோ இப்படி தான் வந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு அதாவது தப்பிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க 1 week கழித்து. நீங்கள் வர்ற காலெல்லாம் வந்து அட்டன் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியும் கஸ்டமர் கால் வந்து எந்த மாதிரி நமக்கு நம்பர்ஸில் வரும் அப்படின்ட்டு. அதை முடிஞ்ச வரைக்கும் பிளாக் பண்ணிடுங்க, எந்த ஒரு ஃபோனையும் வந்து அட்டன் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருங்க, என்னுடைய ஃபோன் வந்து ஹேக் ஆகிருச்சு, அதை யாரோ வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸை போட்டு விட்ருங்க, வாட்ஸ்அப்லேயும் போட்டு விட்ருங்க. போட்டு விட்டு ஒரு ஸ்டேட்டஸை போட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து டெலீட் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பை வந்து. ஸோ இப்படிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் 7 days லோன் அப்ளிகேஷன்லேயே வந்து தப்பிக்கலாம். ஸோ இன்னும் வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு இது தெரியாமல் இருக்குது. ஸோ இது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து லோன் எடுத்து கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னு இந்த 7 days லோன் அப்ளிகேஷனில், அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி 7 days லோன் அப்ளிகேஷனில் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து தெரிவிங்க. அடுத்த ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.